இந்த கொடியை இப்ப கட்ட போறோம். நம்ம ட்ரிப்ப மறுபடியும் கண்டி பண்ண போறோம். அபிபி கம் டு ஒட்டன்சத்திரம். என்னங்க நம்ம ஆர்சி திடீர்னு ஒட்டகமா மாறிடுச்சுன்னு நினைக்காதீங்க. சோ நம்ம வண்டிக்கு ஒரு பேரை சூஸ் பண்ணி நான் வந்து ரீல்ஸ் போட்டிருந்தேன். அது 24 மணி நேரம் ரீல்ஸ்ல எது ஜெயிச்சது தெரியுமா? ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு இமேக்ஸ் மீடியா. நான் உங்க சாஸ்கே. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ரைடு வந்து போக போறோம். எங்க போக போறோம்னா ராமநாதபுரம் மாவட்டத்துல இருந்து கோயம்புத்தூருக்கு போக போறாங்க. ஒரு பெரிய ரைடு, 1000 கிலோமீட்டருக்கு மேல நம்ம போக போறோம்னு சொன்னா இல்லையா, அதுதான் இது. அண்ட் நிறைய ட்ரக்கிங் வந்து பாக்குறவங்க, ஹில்ஸ் பாக்குறவங்க, ஹில்ஸ் சம்பந்தமான வீடியோ பாக்குறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோவை எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா கொடுக்க முடியுமோ கொடுக்குறேன். அண்ட் இன்னொரு விஷயம், இப்ப நம்ம பைக் எடுத்துட்டு போறதே எதுக்கு போறோம்னா வெள்ளையங்கிரி மலையோட ட்ரக்கிங் காண்டி தான் போறோம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல அடுத்து வரப்போற வீடியோ வெள்ளையங்கிரி வீடியோ தான். நிறைய பேர் வெள்ளையங்கிரிக்கு போய் விளாக் போடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுக்காகவே கஷ்டப்பட்டு போயிட்டு செம்மையான வீடியோவா எடுத்துட்டு வந்துட்டோம். நம்ம சேனல்ல அடுத்ததான் அந்த வீடியோ தான் வரப்போகுது. அது மட்டும் இல்லாம நம்ம போடுற வீடியோல நிறைய பேர் வந்து இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதனால இனிமே ஒரு இடத்துக்கு போறோம்னா அந்த இடத்துக்கு முன்னாடியே எப்படி போனோங்கிற ஒரு வீடியோ வரும். சோ அதனாலதான் வெள்ளையங்கிரிக்கு நம்ம போக போறோம். எங்க இருந்து போறோம்னா ராமநாடுல இருந்து போறோம். நெக்ஸ்ட் வீடியோ வெள்ளையங்கிரி ட்ரெக்கிங் வீடியோ தான். சோ அந்த வீடியோ பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்ப இந்த டிராவலை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ரைட்ல யார் வந்து ஜாயின் ஆயிருக்காருன்னா லலித் வந்து ஜாயின் ஆயிருக்காரு. ஆமா, லலித் வந்திருக்காப்ல. வணக்கம் மக்களே. பண்ண போற எல்லா டிராவலையுமே லலித் தான் வந்து கேமரா சப்போர்ட் பண்ண போறாரு. சோ எனக்கு தெரிஞ்சு செம்ம விஷுவலா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ நம்ம வண்டிக்கு ஒரு பேரை சூஸ் பண்ணி நான் வந்து ரீல்ஸ் போட்டிருந்தேன். ரெண்டு பேர் வந்து சூஸ் பண்ணிருக்கேன். ரெண்டு பேர் தான் நான் சூஸ் பண்ணது. மூணாவது ஒரு பேர் சும்மா ஆப்ஷன்ல வச்சாங்க. அது ரெண்டு பேர் என்ன, ஒன்னு வந்து ரோலெக்ஸ், இன்னொன்று வந்து ரெமோ. மூணாவது வந்து சும்மா ஆப்ஷனாக எக்ஸ்ட்ரா ஏதாவது வைப்போம்னு சொல்லிட்டு ஐமேக்ஸ்னு வச்சேன். ஆனால் என்னென்னு தெரில, ரெமோக்கு ஓட்டு விழுகும், ரோலெக்ஸ்க்கு ஓட்டு விழுகும், இது ரெண்டும் தான் பயங்கரமாக காம்படிஷன் பண்ணுன்னு பார்த்தேன். கடைசியில் பார்த்தா எல்லோரும் ஐமேக்ஸுக்கு பயங்கரமாக ஓட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா ரோலெக்ஸும் ஐமேக்ஸும் தான் பயங்கரமாக போயிட்டு இருந்துச்சு. அது 24 மணி நேரம் ரீல்ஸில் எது ஜெயிச்சது தெரியுமா? அவன் பேர் ரோலெக்ஸ். இன்ஸ்டாகிராமில் நாம் நடத்தின ஓட்டில் ரோலெக்ஸுக்கு 428 ஓட்டும், ஐமேக்ஸுக்கு 408 ஓட்டும் வந்துச்சு. ரெமோக்கு வெறும் 136 ஓட்டு தான் வந்துருந்துச்சு. ஸோ அதிகமாக 428 ஓட்டு வந்த ரோலெக்ஸ் தான் இப்போ நம்ம தேர்ந்தெடுத்துட்டோம் நேமா. எத்தனை நாள் ஆச்சு நம்ம வண்டி எப்படி உரிமை. அதுக்காண்டி ஐமேக்ஸ்ன்னு நிறைய பேர் ஓட் போட்டிருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் என் சேனல் மேலே, நம்ம சேனல் பேர் மேலே இவ்வளோ அன்பாக இருக்குது, இவ்வளோ பிடிச்சிருக்குங்கிறது கேட்கறதுல ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பட் வந்து நான் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த ரெண்டு பேரில் எது வந்து ஹையஸ்ட் ஓட்டு விழுகுதோ அதை வந்து வச்சிடலான்னு. அண்ட் ரோலெக்ஸ் வந்து அதிக ஓட்டு வாங்கிடுச்சு. ஸோ அதனால் நம்ம வண்டி பேர் இனிமேல் வந்து ரோலெக்ஸ். ரோலெக்ஸ் வந்து இப்போ என்ன பண்ண போறாருன்னா சென்னைக்கு வரப்போறாரு. ஸோ சென்னைக்கு நம்ம ரோலெக்ஸை கூட்டு வர போகிறோம். ராம்நாட்டுக்கு பாய் பாய், ராம்நாட்டின் நல்ல சொந்தங்களுக்கு பாய் பாய். அடுத்து நம்ம ரோலெக்ஸ் வந்து எங்கே நிற்க போறாருன்னா கோயம்புத்தூரில் தான் நிற்க போறாரு. நடுவில் ஒரு ஜூஸ் கல்ல நிப்பாட்டவா லலித் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஓகே, நல்லதே நடக்கும். போகிற வழியில் எத்தனையோ குடும்பங்கள், எத்தனையோ பேர் அவங்கவுங்க பிரச்சனையோட கிராஸ் பண்ணி போயிட்டுருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் நம்ம சேஃபாக கோயம்புத்தூர் போவோம். வெள்ளையங்கிரி என்ஜாய் பண்ணுவோம். அண்ட் ஹிடன் வாட்டர் ஃபால்ஸ்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு கடைசியில் சென்னைக்கு நம்ம ரோலெக்ஸோட போக போகிறோம். நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆக போகுது. யாரும் இல்லைங்க, அதனால தாங்க நான் இந்த மாதிரி. நம்ம வண்டியோட சவுண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே யாருமே இல்லை, நான் எதுக்கு இண்டிகேட்டர் போட்டேன். ஓகே, ஸோ இனிமேல் வந்து நிறைய ட்ராவல் வீடியோஸ், ட்ரெக்கிங் வீடியோஸ்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இனிமேல் வரப்போகிற வீடியோஸ்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம வண்டிக்கு இப்போ தேர்ட் சர்வீஸ் முடிச்சிட்டோம். தேர்ட் சர்வீஸ் முடிச்சு தான் போய்கிட்டு இருக்கோம். இப்போ எங்களோட பிளான் என்னென்னா, ஃபஸ்ட்டு மதுரை போக போகிறோம். மதுரை போயிட்டு அங்கே ஏதாவது ஜூஸ் கீஸ் ஏதாவது சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கூகுள் மேப் போட்டு மற்ற பிளானிங்லாம் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இங்கிருந்தே நல்ல ரோடு ஆரம்பிக்க போகுது. இனிமேல் ஃபுல்லாக ரோடு செம்மையாக இருக்கும். கிராமத்துலேருந்து சிட்டி ரோட்டுக்கு மாறிட்டோம். இனிமேல் ரோடு நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்களேன், ஃப்ளவர்ஸ் எல்லாம் செம்மையாக இருக்குது பாருங்கள். இதுக்கப்புறம் ரோடு ஃபுல்லாக சல்லுன்னு இருக்கும். என்ன ஒன்று, நம்ம கோயம்புத்தூர் போகிறதுக்குள்ளே இருட்டிடுங்க. அது ஒன்று தான் கொஞ்சம் கடுப்பு, ஏன்னா லேட்டாக தான் நம்ம ஆரம்பித்தோம். ஃப்ரெண்ட்ஸ், வரும்போது ஒரு பெரிய சம்பவமாக பார்த்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பறவை ஊடாக வந்துருச்சுங்க. அதாவது அவங்களுக்கு நீட்டு இருந்துச்சு, திடீர்னு இப்படி ஓரத்தில் போச்சு. சரி, அந்த சைடு போயிடும் நினச்சிக்கிட்டு நான் பாட்டு வந்துட்டு இருந்தேன். திடீர்னு டேருக்குள்ளே வந்துருச்சுங்க. ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிருச்சு. ரெண்டு பேருக்கும் உயிரே இப்போதான் வந்துச்சு. ஏன்னா 100 போயிட்டு இருக்கோம் நாங்க. அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 125 வரைக்கும் போனா ஒரு ரோடு ஃப்ரீயா இருக்கா. ஸோ அதனால 100 போகும்னு சொல்லிட்டு க்ரூஸ் பண்ணி சேஃபா தான் போயிட்டு இருக்கோம். அதாவது வண்டி தான் வந்துருச்சுன்னா ஸ்லோ பண்ணிடுவேன். ஸோ அதுக்கு மேல ஸ்பீட் ஏற்றுறது கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒரு பறவை வந்து கொஞ்ச நேரத்தில் பயமுறுத்தி விட்டுருச்சுங்க. இப்போ ஒரு 36 விடாம ஸ்ட்ரெச்சா பிடிச்சி வந்தோம். இன்னும் மானாமதுரை வரல. ஆனால் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆகிட்டு மறுபடியும் அப்படி ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கோம். இப்போவே மணி வந்து 4:30 ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாப்பா ட்ரை பண்ணி பார்ப்போம், முடிஞ்ச அளவு சீக்கிரம் வந்து கோயம்புத்தூர் போனோம்.
சீக்கிரம் போறோமோ இல்லையோ சேஃபா போனோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். மதுரையில எதுவும் ஜல்லிக்கட்டு நடந்துட்டு இருக்கா என்னன்னு தெரியல. நாங்க போயிட்டு இருக்கும் போது சின்னையான வண்டியில நிறைய காலமாட்டை ஏத்திட்டு போயிட்டு இருந்தாங்க. நாங்க ரோலெக்ஸ்ங்கிற ஒரு காலமாட்டில போயிட்டு இருக்கோம், அவங்க ஒரிஜினல் காலமாட்டை ஏத்திட்டு போயிட்டு இருந்தாங்க. அதுல சில பேர் எங்களுக்கு கை காமிச்சாங்க, நாங்களும் அவங்களுக்கு கை காமிச்சிட்டு நேர ரிங் ரோடு வரைக்கும் ஸ்ட்ரெச்சா போயிட்டோம். ஒரு மணி நேரத்துல ராம்நாட்ல இருந்து மதுரைக்கு வந்துட்டோம். ஒரு மணி நேரத்துல ராம்நாட்ல இருந்து மதுரை வந்துட்டோம். நாங்க கிளம்புனது வந்து 4:15 இங்கே வந்து 5:09 தான், 5:09 இங்கே வந்துட்டோம். ஸோ பரவாயில்ல, அது 100 வந்தனால வந்துட்டோம். ஆனால் ரோடு ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், அதனால் அப்படியே அடிச்சு வந்தாச்சு. அடுத்து நம்மளுடைய டார்கெட் என்ன, திண்டுக்கல். திண்டுக்கல்லேருந்து ஒட்டச்சத்திரம், ஒட்டச்சத்திரத்துக்கு அப்புறம் தாராபுரம், அதுக்கப்புறம் நேராக கோயம்புத்தூர் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே கொஞ்சம் நேரம் ரிஃப்ரெஷ் ஆனோம். ஸோ இப்போ அடுத்து நேராக நம்மளுடைய டார்கெட் வந்து திண்டுக்கல் தான். ரிங் ரோட்லேருந்து கிளம்பும்போது திடீர்னு நம்ம தோழர் தினேஷ் ப்ரோ வந்து பார்த்துட்டோம். அவர்கிட்ட பேசிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் கடைசியாக கிளம்பிட்டோம். வேலையாவா வண்டி பார்த்துட்டு ஒரு பயங்கரமான சம்பவம் ஆயிடுச்சுங்க. லடாக் கொடியை கட்டி தான் இந்த ட்ரிப்பை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன், மறந்தே போயிட்டேங்க. ராம்நாட்லேருந்து லடாக் கொடி கட்டாமலே வட்டேன். அண்ட் இந்த கொடி வந்து பிரிசப்ஷன் கொடுத்தாப்புல, பிரிசப்ஷன் தெரியும் நம்மளுடைய இதுக்கு முந்தின ரைட்லலாம் வந்துருப்பாப்புல, எங்கேயுமே கிடைக்கல இன்னைக்குன்னு பார்த்து கொடுத்து சேஃபாக போயிட்டு வையா அப்படின்னு சொல்லிட்டு சூனியம் மந்திரம் திந்திரம் எல்லாம் போட்டு நமக்கு சேஃபாக கொடுத்தாப்புல, கடைசியில் பார்த்தா கட்ட முடியாமல் போயிட்டு. ஒவ்வொரு தடவையும் லடாக் கொடிக்கும் நமக்கும் ஏதோ ஆகுது போலங்க. ஒரு தடவை கூட ட்ரிப்பை ஆரம்பிக்கும் போது லடாக் கொடியை கட்டி நம்ம போனதே இல்லை. லடாக்குக்கு போவோம், அப்போ வந்து ஆரம்பத்திலே கட்டிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொடியை இப்போ கட்ட போகிறோம். அப்படியே இந்த கொடியை நம்ம கட்டிட்டு நம்ம ட்ரிப்பை மறுபடியும் கண்டி பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஒட்டஞ்சித்திரம் ரோட்டு வழியாக போயிட்டு இருந்தோம். ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு ரோடுனா இந்த ரோடு தான். பழைய டீப்பில் ஏகப்பட்ட பஞ்சர் ஓட்டின மாதிரி ரோடு ஃபுல்லாக ஒட்டு போட்டு வச்சுருந்தாங்க. அதுவும் நைட் டைம் இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கடுப்பாக இருக்கும். ராஜஸ்தான் வந்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ், ராஜஸ்தானுக்கு ராஜஸ்தான் ராஜஸ்தானுக்கே கூப்பிட்டு வந்துட்டு. அதுக்கப்புறம் ஒட்டஞ்சத்திரத்தை நின்னோடனே ஒரு மோட்டல் கிட்ட நின்றோம் டீ சாப்பிட்றதுக்காண்டி. அங்கே ஒரு ஒட்டகம் நின்றுகிட்டு இருந்துச்சு, உடனே அங்கேயே போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணி விளாக் எடுத்துட்டோம். அபிபி கம் டு ஒட்டஞ்சத்திரம், இங்கே பாருங்க ஒட்டகம். ஸோ ஒரு சின்ன சவாரி மாதிரி போயிட்டு வரோம். நேம் என்ன? புஷ்பா. புஷ்பாவா? புஷ்பா. புஷ்பா உட்காந்தாச்சு. அபிபி கம் டு ஒட்டஞ்சித்திரம். என்னங்க நம்ம ஆர்சி திடீர்னு ஒட்டகமாக மாறிடுச்சுன்னு நினைக்காதீங்க, சின்னதாக ஒரு ரைடு, ஒட்டக ரைடு. ரன்னிங் ஓடுதுங்க. ஐயோ ஐயோ, அவர் சொன்னப்ப எனக்கு புரியல, இப்போதான் புரியுது எனக்கு. இது பேர் புஷ்பாதோட மனசே உடஞ்சிருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப இருட்டினால என்னால் அதுக்கப்புறம் வேறு எதுவும் வீடியோ எடுக்க முடியல. தாராபுரம் வழியாக கோயம்புத்தூருக்கு கிளம்பி வந்துட்டோம். கோயம்புத்தூர் வர்றதுக்கே எங்களுக்கு 11 ஆயிடுச்சு. அண்ட் எங்கள் ஃப்ரெண்டு சரவணனும் கிருஷ்ணனுடைய ரூமுக்கு தான் தேடி போனோம். இதுக்கு நடுவில் வர்ற வழியில் ஒரு பெரிய ஆக்சிடென்ட்டு, எங்களுக்கு இல்லை பைக்கில் குடிச்சிட்டு வந்த ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகி விழுந்து கிடந்தாரு. சரியான கூட்டமாக இருந்துச்சாங்க. சரவணா, இந்த கேட்டுக்கிட்டு தான் நிற்கிறேன் சரவணா, வெளில. என்ன சொல்கிறீங்க, வந்துட்டீங்களா? ஆ, வந்துட்டோம் வந்துட்டோம். உனக்கு ஆ ப்ரோ, சரவணா போயிட்டான் போயிட்டோம். ரெண்டு பேருமே தெரிச்சு ஓடிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ், சட்டை போடாம டவுசரோட வந்து, டவுசரோட வந்து நின்று தெரிச்சு ஓடி போயிட்டு ஓடி வந்து நீட்டா ட்ரெஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கட் பண்ணிக்கிறேன், பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி அடுத்த வீடியோ வெள்ளங்கிரி வீடியோ தான். அந்த வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமுக்கி வச்சுக்கோங்க. சீக்கிரமே உங்களை பார்க்க திரும்ப வர்றேன். பை பாய்.